தமிழகம் முழுவதும் TNPSC Group 4 தேர்வு முடிவடைந்த நிலையில் தமிழ் தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மிகவும் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 7301 பணியிடங்களுக்கு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 4 தேர்வு நடத்தப்பட்டது. 935,354 ஆண்களும் 12,67,457 பெண்களும் 131 திருநங்கைகளும் தேர்வு எழுத விண்ணப்பித்தனர். மாநிலம் முழுவதும் 7,689 தேர்வு மையங்களில் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை தேர்வு நடைபெற்றது. சென்னையில் மட்டும் 503 மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டது. இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவள்ளூரில் குரூப் 4 தேர்வுக்கு தாமதமாக வந்ததாக 100க்கும் மேற்பட்டோர் திருப்பி அனுப்பப்பட்டனர். பொன்னேரி ஸ்ரீதேவி தனியார் கல்லூரி, உலகநாதன் நாராயணசாமி அரசினர் கல்லூரி, பாரத் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகியவற்றில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையங்களுக்கு தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறு. எல்லாரும் சொல்லுவாங்க டிவி சீரியல் தயாரிக்கிறதே பெண்களுக்காகத்தான்னு. அந்த வார்த்தைய பொய்யாக்குங்க. சாதிச்ச பெண்கள் கிட்ட இருந்து சாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கேட்கப்பட்டது. இதனால் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தினர். சென்னை திருவற்றியூரில் குரூப் 4 தேர்வு எழுத வந்தவர்கள் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் வாசல் வழியாக உள்ளே செல்ல முயன்றபோது அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. பள்ளியின் பிரதான வாசல் வழியாக செல்வதற்குள் தாமதமானதால் 30க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பள்ளி நிர்வாகத்தின் தவறால் தாங்கள் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதேபோன்று சென்னை யானை கவுனியில் உள்ள ஒரு பள்ளியிலும் இதே பிரச்சனை நடந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குரூப் 4 தேர்வில் 9:01 தேர்வு மையத்திற்கு வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வு எழுத வந்த 10 பேர் சோகத்துடன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றனர். தனியார் பள்ளியில் நடந்த இந்த சம்பவத்தில் தேர்வு எழுத வந்தவர்கள் 1 நிமிடம் மட்டுமே தாமதமாக வந்ததாக எவ்வளவோ எடுத்து கூறியும் தேர்வு கூடத்தில் இருந்தவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. TNPSC குரூப் 4 தேர்வின் தமிழ் தாளில் கேள்விகள் மிகவும் எளிதாக இருந்ததாக மதுரையில் தேர்வு எழுதியவர்கள் தெரிவித்துள்ளனர். பொது அறிவு சார்ந்த கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாகவும் கணித கேள்விகளுக்கு பதிலளிக்க நேரம் போதவில்லை என்றும் தேர்வு எழுதியவர்கள் தெரிவித்தனர். 5 or 10 questions மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, மத்தபடி எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. எவ்வளவு நாள் படிச்சீங்க? நான் வந்து 2 மந்த்ஸ்க்கு கடினமான கேள்வி கஷ்டமான கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் அரசு மருத்துவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 200 சவர நகர கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இலுப்பூர் சஞ்சீவ் நகரைச் சேர்ந்த ஆசிக் ஆசன் முகமது முக்கண்ணாமலைப்பட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது சகோதரிக்கு நேற்றிரவு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் அவரை பார்க்க புதுக்கோட்டை சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 200 சவர நகை மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அருகே உள்ள பீர் முகமது என்பவரின் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், பக்கத்து தெருவில் உள்ள ஆரோக்கியசாமி என்பவரது வீட்டில் 3.5 சவர நகை, 20,000 ரூபாய் ரொக்கம் போன்றவையும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது வீட்டில் 5 சவர நகை, 30,000 ரொக்கத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்களைக் கொண்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் 4 மணிக்கு நாங்கள் இப்போ பள்ளியாசலுக்கு கிளம்பிட்டோம். அப்போ டூ வீலர் காணோம். திருப்பி இவங்க வீட்டில் கேமரா இருக்குன்னு கேமரா பார்க்குறக்கா வந்தோம். அங்கேயே வந்து பார்த்தா பூட்டெல்லாம் உடச்சி இது இருந்துச்சு. உடனே அவங்க ஆஸ்பத்திரி போய் கிளினிக் போய் இவங்க நம்பர் கிடையாது, அதனால் கிளினிக் போய் நம்பர் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். பேசி அவங்க வந்து உள்ளெல்லாம் போய் பாருன்னு சொன்னாங்க, நாங்கள் போய் பார்க்கல. தமிழகத்தின் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தேவக்கோட்டை செய்யூர் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் பூஸ்டர் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பூஸ்டர் டோஸ் செலுத்த வேண்டியவர்கள் 3.5 கோடி பேர் உள்ளனர். 18 முதல் 59 வயதுக்குட்பட்ட பிரிவினருக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து மாதம் ஒருமுறை நடைபெற்று வந்த தடுப்பூசி முகாம்கள் தமிழகத்தில் இனி மாதம் இருமுறை நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்தது. அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 2,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்த ஓ பன்னீர்செல்வம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கடந்த 10ஆம் தேதி லேசான காய்ச்சல் காரணமாக பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இதையடுத்து சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி பாதுகாப்பு கவச உடை அணிந்து வந்து வாக்களித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்றைய பரிசோதனையில் தொற்றிலிருந்து மீண்டது உறுதியான நிலையில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் ஓய்வில் இருக்கும் அவர் அடுத்த சில தினங்களுக்கு கட்சி நிர்வாகிகளை சந்திக்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனியாமூர் சக்தி பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 55 காவலர்களை நியமனம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நடந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிய சேலம் சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் ஏற்கனவே 18 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தற்போது கடலூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 55 காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 55 பேரும் கலவரம் தொடர்பாக 3 பிரிவுகளாக பிரிந்து பணியாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு கடந்த June 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்றைய நிலவரப்படி 199,213 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 150,858 பேர் கட்டணம் செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் 135,281 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். இதேபோல் 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு இதுவரை 397,463 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரக்கூடிய 27ஆம் தேதி ஆகும். தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் அதிகமாக வருமான வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் அதிக அளவில் வருமான வரி செலுத்தியவர்கள், வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அதிக அளவில் வருமான வரி செலுத்திய 4 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் ரஜினிகாந்தின் சார்பில் அவரது இளைய மகள் சவுந்தர்யா ஆளுநர் தமிழிசையிடம் இருந்து விருதை பெற்றுக் கொண்டார். I was telling about the, for example, superstars Rajinikanth's daughter here received the award for maximum tax payment. I told he is not only super star, super payer also. So that is set an example to the people. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் கரடி தாக்கியதில் ஆடு மேய்க்கச் சென்றவர் படுகாயமடைந்தார். வாணியம்பாடி அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் காமராஜ் என்பவர் ஆடு மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது கரடி தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் அருகிலிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து குட்டிகளுடன் சுற்றித் திரியும் அந்த கரடியை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.